வீடியோ ஜர்னலிஸ்ட் தேவை கடலூர் திருவிடை மருதூர் பாபநாசம் பெருந்துறை பவானி திருநெல்வேலி ஆம்பூர் முதுகுலத்தூர் கன்னியாகுமரி பத்மநாபபுரம் ஆகிய தொகுதிகளில் பணிபுரிய உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் எயிட் ஃபைவ் டூ நைன் டூ ஒன் எயிட் அண்ட் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபைவ் டூ எயிட் ஃபோர் ஃபைவ் ஒருவேளை அந்த வேலை அவர் பிடிக்காம விட்டு இருந்தா அதையும் பிரச்சனையாக்கி இருப்பீங்க நீங்க இல்ல இல்ல திமுகங்கிற அந்த கிருமி வந்து முருகன் அண்டிடக்கூடாதுன்னு கையுறை எல்லாம் போட்டுருந்தாரு கொரோனா காலம் சார் இதெல்லாம் அதனால தான் சொல்றேன் கொரோனாங்கிற திமுக கொரோனா வேலை தாக்கிட கூடாது எங்க முருகனை பிடிச்சிருக்க கூடாதுன்னு தான் கையுறை போட்டிருக்காரு நான் பெரியாருடைய பகுத்தறிவில் வந்தவன் அந்த பாசரையில வந்தவன் அண்ணா வந்து என்னை செதுக்குனாரு நான் வேலை வாங்க மாட்டேன் சொல்ல வேண்டியது நீங்கள் நாடகம் நடிக்க வேண்டிய அவசியம் என்ன

எச்சரிராஜா சொட்டு நீர் பாசனம்னு சொன்னாரு அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அதை எடுத்து விமர்சனம் உங்களுக்கு இங்க சொன்ன உடனே அங்க குத்துறீங்களால உங்களுடைய பார்வை ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தா நீங்க ஒரு பக்கம்தான் பாத்துட்டு இருக்கேன் முருகனை ஏற்றுக்கொண்டு விட்டோம்னு திரு ஸ்டாலின் சொன்னால் கூட உங்க உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாமல் போயிடும் சார் அவர் வரிசையில சொல்லுங்க வேலை எல்லாம் போயிடும் திராவிட சுடுகாட்டுல புதைச்சவங்களுடைய வாரிசுகள் அரசியலுக்கு வர முடியாது

பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திரு ராமரவிக்குமார் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ராமரவிக்குமார் சமீபத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்கள் கிராம சபை கூட்டம் நடித்திட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுவதும் இருக்காரு தொடர்ந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம் தொடங்கிட்டாங்க திருவள்ளூர் மாவட்டம் போகிற மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஒரு வேலை ஒன்று பரிசு கொடுக்குறாங்க திரு ஸ்டாலின் வேல் பிடித்த உடனே உங்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுது அவர் காவடி எடுக்கட்டும்றீங்க அவர் பால் பால்கூடம் தூக்கட்டும்ன்றீங்க இந்துக்களுக்கு விரோதியான கட்சி திமுகனு ஒரு கட்டமைப்பை ஒரு சிலர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு திமுக எப்போவுமே குற்றம் சாட்டும் இன்னைக்கு திடீர்னு அவர் கையில் ஒரு வேலை கொடுத்ததுனாலேயே அவர் அந்த வேலை பிடித்து அவர் ஒரு வேலை அந்த வேலை அவர் பிடிக்காமட்டிருந்தா அதிகம் பிரச்சனையாக்கிருப்பீங்க நீங்கள் இல்லை இல்லை திரு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேல் பிடித்ததை வந்து நான் விமர்சித்த உண்மைதான் அந்த முருகப்பெருமானுடைய பேரொருள் அவளுக்கு கிடைக்கவே இல்லை வேல் பிடித்தாலும் அவருக்கு அருள் கிடைக்கல ஏன்னா கையில கையுறை இல்ல இல்ல திமுகங்கிற அந்த கிருமி வந்து முருகனை அண்டாது கையுறை எல்லாம் போட்டுருந்தாருங்க நான் என்ன சொல்றேன் திரு ஸ்டாலின் அவர்கள் கொரோனா காலம் சார் இதெல்லாம் அதனால தான் சொல்றேன் கொரோனாங்கிற திமுக கொரோனா வேலை தாக்கிடக்கூடாது எங்க முருகனை பிடிச்சிருக்க தான் கையுறை போட்டிருக்காரு எங்க முருகனுக்கு பாதுகாப்புங்க

ஸ்டாலின் திருநெறி அவர்தான் வைக்க மாட்டேங்கிறாரு உள்ளா வைக்கும் போது நல்லா இருக்கு எங்க அல்லா பேர் சொல்லும் போது நல்லா இருக்கு ஏசு சொல்லும் போது நல்லா இருக்கு எங்க ரெங்கனாருக்கு பொட்டு வச்சாலோ எங்க தேவர் சமாதிக்கு போய் விபதி வைக்க மறுக்கிறதான பிரச்சனை நான் என்ன சொல்றேன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அனைவருக்குமான ஒரு தலைவராக வருவதற்கு முயற்சிக்கிறார் அனைத்து மதத்தவர்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பதா எங்களுடைய எண்ணமும் கூட ஒரு குறிப்பிட்ட சாராரை மதிப்பதும் ஒரு குறிப்பிட்ட சாராரை மிதிப்பதும் தான் நான் எதிர்க்கிறேன் ஏன் அவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேல் பிடிச்சதை நான் விமர்சிச்சேன்னு சொன்னா இதே கந்தசஷ்டி கவசம் குறித்து அவதூறாக பேசிய கருப்பர் கூட்டம் அவர்கள் சார்ந்த விவகாரம் தமிழ்நாடு முழுமைக்கும்

அவர் சொல்லக்கூடிய கருத்து தான் அந்த கட்சியோட முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிற முடிவான கருத்தா எடுத்துக்க முடியும் நாங்கள் இந்துக்கள் அல்ல எங்களை சொன்னது அப்படின்னு சொல்றாரு இந்த கருத்தை ஸ்டாலின் ஆதரிக்கிறாரா சொல்லுங்க நான் இந்து விரோத திமுக அவருடைய தகப்பனார் திரு ஐயா காலத்திலிருந்து இது நாள் வரைக்கும் எங்களுக்கு இந்துக்களுக்கு விரோதமா என்னெல்லாம் செத்துக்கு நான் பட்டியலிடுறேன் அவங்க இல்லன்னு மறுக்கட்டும் அவர் வேல் பிடிக்கட்டும் சார் காவடி எடுக்கட்டும் சார் அளவு குத்தணும் சார் அங்கப்பிரதர்ஷனம் பண்ணட்டும் சார் என்ன வேலை பண்ணட்டும் அத நான் ஆதரிக்கிறேன் ஆனால் இதனால் வரைக்கும் அவர்கள் பேசிய பேச்சுக்களை சீராய்ந்து பாருங்கன்னு நான் சொல்றேன் இந்து திருடன் சொன்னதா கலைஞர்

சார் இது ஏதோ தற்செயலா நடந்தது சார் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு நிர்வாகி குடுக்குறாரு அந்த வேலை அவர் கொடுக்காம இந்த மாதிரி புரகணஞ்சிருந்தாலும் பிரச்சனை ஆகிரபார் போன்ற ஆட்கள் இல்ல சார் நான் அவர் வேல் பிடிக்குன்னு தான் சொல்றேன் வேல் பிடிங்கோ நீங்க வந்து நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க சரி நீங்க கடவுள் நம்பிக்கை ஆளரா சொல்றாங்க எங்க கட்சியில 80% எங்க கட்சியில 90% ஸ்டாலின் அவங்களே கேக்குறார் அவர் கடவுள் நம்பிக்கையா இல்லையா அவருடைய பையன் உதயன்னு சொல்லிருக்கிறேன் எனக்கு கடவுள் கிடையாது நான் கடவுள் மறுப்பாளர் சொல்லிருக்கிறேன் அப்பா ஒரு கருத்து பையன் ஒரு கருத்து இது யார் ஏமாத்துறதுக்கு தொண்ணூறு சதவீத இந்துக்கள் தான் எங்க திமுக இருக்கிறீங்க சொல்றீங்க இதற்கு முன்பு கூட விநாயகர் சதுர்த்தி விழா வந்த பொழுது கூட ஒரு கட்சியுடைய பொறுப்பாளர் சொன்னார் தலைவரே இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து இயங்கத்துக்காரங்க எல்லாம் பிள்ளையார் சேர்த்து கொண்டாடுறாங்க நம்மளும் திராவிட பிள்ளையாருன்னு கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாருங்க நான் சொன்னேன் கொண்டாடுங்க தான் சொல்றேன் திராவிட பிள்ளையாருன்னு வச்சுக்கோங்க தமிழ் பிள்ளையாருன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பிள்ளையார் கும்பிடுவீங்க இல்ல கொலகட்ட வைப்பீங்களா சுண்டல் கொடுப்பீங்க எந்த கூட்டணி கட்சி தலைவரெல்லாம் கூப்பிடுவீங்க நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த சிலைகளை வைத்தால் நீங்க காட்டு மராண்டி தண்ண சொன்னீங்களோ அந்த கடவுளை நீங்க வணங்குவீங்க இல்லை அந்த கால மாற்றத்துக்கு ஸ்டாலின் இல்லையா இன்னைக்கு முருகப்பெருமான் குறித்து வேல் குறித்து பேசிய விவகாரங்கள் பல்வேறு இயக்கங்கள் பேசினாலும் நாங்கள் இந்து விரோதிகள் அல்ல என்பதை காட்டிக்கொள்வதற்கு அவர்கள் இன்னைக்கு காலச்சூழல் தள்ளி இருக்கு எந்த யாத்திரையை தடை செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவர் பிடிக்கிறார் எந்த வேல் யாத்திரை வந்து கலரி ஆகிறோம் தமிழ்நாட்டில் கலவரம் சொல்றாரு அவரும் வேல் பிடிக்கிறாரு இன்னைக்கு வேல் என்பது தமிழ் கலாச்சாரத்தை அடையாளம் மட்டுமல்ல இந்துக்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்றால் வேல் பிடிக்க வேண்டும் காமெடி எடுக்க வேண்டும் என்ற கால மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது ஆன்மீகத்துடைய எழுச்சியாக பார்க்கிறேன் இவர்கள் என்ன கபட நாடகம் போட்டாலும் கூட நாங்கள் இவர்கள் இந்துக்களுக்கு விரோதமாக பேசிய எங்கள் மனங்களில் ஆராத ரணங்களாக காயங்களாக இருக்கிறது அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் சார் திரு வயறுமுத்து சொன்ன உதாரணம் அவர் வந்து ஒரு டியூப் போட்டிருந்தார் ஒரு வேல்ன்றது ஒரு ஆயுதம் சார் அதெல்லாம் வந்து போருக்காக கூட பயன்படுத்தலாம் அந்த ஆயுதத்தை அதன் அடிப்படையில ஸ்டாலின் கையில பிடிச்சாருன்னு வெச்சுப்போம் நீங்க ஏதோ நீங்க ஏதோ நீங்க ஏதோ இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமானது வேல் அப்படி போருக்கானது

ஒன்றே குலம் எல்லாம் கிடையாது அவங்க எதிர்ப்பு முழுக்க நோக்கி இருக்கு இவங்க ஒன்றே உள்ள ஒருவனே தேவன் அல்லாவ மதிக்கிற மாதிரி இயேசு மதிக்கிற மாதிரி இந்துக்கடவுல மதிக்க வேண்டியது தானே இல்லை சார் திமுகவுல இருக்கக்கூடியவங்கதான் பா பால் காவடி தூக்குறாங்க காவடி எடுக்கிறாங்க எல்லாமே நாங்க வந்து இந்துக்கள் அவங்க கட்சியில இருக்க கூடாதுன்னு அந்த இடத்துலயாவது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு துணி செல் இருக்கா கலைஞர் சொல்லியிருக்காரு இல்லங்க இவங்களுக்கு என்னென்னா சார் பிரச்சனை இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்கு இவங்க ஏதோ ஒரு அந்த அறிவு மயக்கத்தை பயன்படுத்தி இல்ல நீங்க எல்லாம் ஏன் பதட்டப்படுறீங்க தெரியுமா பதட்டமா அது திமுகன்னு நம்ம சொல்லிட்டோம் இன்னைக்கு திடீர்னு அவரு வேலை பிடிச்சிட்டாரு ஏக லா ஜீ

நான் சொல்றது கடவுள் முருகன் அவர் பிஜேபி தலைவர் முருகன் பேசுறப்போறார் எங்க அண்ணன் ஸ்டாலின் பிஜேபி தலைவர் அவர் வேல் யாத்திரை போனாரு அது ஒரு ஆச்சு இன்னைக்கு வைரவத்து போன்றவர்கள் வேல் அனைவருக்கும் பொதுவானதுங்கிறாரு எங்க அருணன் எல்லாம் வேல் சம்பந்தமா பேசுறாங்க இன்னைக்கு கடவுள் மறுப்பு சிந்தனை உடைய அவர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு வேல் எல்லாருக்கும் பொதுன்னு சொல்றாங்களோ அதைத்தான் நாங்கள் சொல்றோம் நீங்க சிலுவி ஆதரிக்கிறேன் சாமி எங்க வேல் ஆதரிங்கோ எங்க தமிழர்களை ஆதரிங்க எங்க இந்துக்களை ஆதரிங்க பாலு காவடி எடுக்கிறீங்க எல்லாமே எடுக்கிறீங்க எங்களை வன்மமான பேச்சால் பேசாதீங்க குத்தாதீங்கன்னு கேட்கிறேன் எங்க அண்ணா ஆராஜா சொல்றாரு நான் கந்த சிற்சி கவசம் பாடுனா தமிழ்ல வழிபாடு செஞ்சா நான் வந்து ஆறாமலமா காவடி எடுக்கிறேன்னு சொல்லி நான் என்ன கேட்கிறேன் முதல்ல சமஸ்கிருதத்தை எதிர்க்கக்கூடிய நீங்கள் அண்ணா அறிவாலயம் இருக்குல்ல அது அறிவாலயம் தான் அது பேருனது அண்ணா அறிவாலயம் திமுக செயலகருக்கு இல்லையா அந்த கட்சியுடைய சின்னத்தை முதல் தமிழ் படுத்த சொல்லுங்க

அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த மொழி மாற்றம் மொழியின் மூலமாக புரட்சி உருவாக்கத்தில் இருக்கும்போது இந்த ஒரு உத்தரவு நீங்க

தமிழர்களுக்கு எத்தனை அழிவு செய்வீங்க தான் ஆட்சியில் இல்லாதவர்கள் தமிழர்களுக்கு இழிவு செய்யறீங்க இதை தான் எதிர்க்கிறேன் உலக அரசியல் வரலாற்றில் ஒரு எதிர்கட்சி எதிர்க்கிற பெரிய கூட்டம் இங்க தமிழ்நாடு உண்மைதாங்க அந்த தீய சக்தி எப்படி இருந்தா இந்த டாட்டா கொசு மாதிரி கொசு சின்னதான கொசு தொல்லையா இருக்குல்ல கடிக்குது அந்த கொசு அடிக்கிறது ஆட்சியில் ஒரு கட்சி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு ஆமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு இழிவுக்கு அவங்க தான் காரணம்

ராகுல் காந்திக்கு இப்ப என்ன பிரச்சனை வரும்போதான் பாத்துருங்க இந்த டாடி சமையல் ஒரு ஐயா சமைச்சிகிட்டு இருப்பார் மீன் இதெல்லாம் அவருக்கு போட்டி ஆயிட்டார் மாடு கிராமத்து கிச்சன்

அவன் கலவர காலல்ல மீட்டு போடுங்குது ஒரு அம்மா வந்து என்ன கருணை குலம் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு கருணை குலம் பண்றதுக்கு ஓகே தேங்க்ஸ் என்னங்க ஒரு நாட்டுல ஏமா அப்படி எல்லாம் பேசாதமா வைக்காதமானு ஒரு ஆறுதல் சொல்ல ஒரு கவுன்சிலிங் பண்ண வேணாமா கலைஞருடைய என்ன சொல்றாங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லாஸ்

கலியின் பாதுகாவலர் நாங்க தான் எங்க கடையில் தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இருக்காங்க ஒன்றரை கோடி இந்துக்கள் இருக்காங்க இது வரைக்கும் கலைஞருக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு இந்துக்களுக்கு பாதுகாவலர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் கனிமொழியை சொல்லாம கேட்கறேன் ரொம்ப ஆரோக்கியமாக கேட்கிறார் நாங்கள் இந்துக்கள் அல்ல தமிழர்கள்னு சுபவி போன்றவர்களை வச்சு மேடையில் பேச விடுறாங்க நாங்கள் இயக்கம் கட்டுவதே இந்து மதத்தை அழிப்பதற்காக தான் பெரியார் போன்றவர்கள் எல்லாம் இயக்கம் கட்டணும்னு சொல்லி வீரபான் சுபவி சொல்றாரு இப்ப இவங்க வந்து இந்துக்கள் சொல்றாங்களா தமிழர்கள் சொல்றாங்க முதல்ல அதுக்கு விளக்கம் சொல்லி சொல்லுங்க நாங்க இந்துக்கள் இல்லைன்னு மேடையில் பேச திமுக என்ன சம்பந்தம் அடுங்க அவர்தாங்க தாங்க ஊதுவலு திமுகவுக்கு என்னங்க இப்படி பேசுறீங்க தனி அமைப்பு சார் சார் தனி அமைப்பா இருந்தாலும் அப்படி ஸ்டாலினுக்கு ஒண்ணு அவர்தான் சார் தீக்குழுக்கு கூட தயாராயிருவா சார் இப்ப வேல் பிடிச்சதுக்கு ஏதாவது பேசிருக்கிறாரோ எங்க ஐயா வீரர்கள்

இன்னைக்கு அவர் அவலக்கம் கொடுக்குற ஆயிரம் இருக்கட்டும் முருகன்ங்கிற கடவுள் நாங்க ஏத்துக்கிறோம் சுபவை ஏத்துக்குறாரா எங்க அண்ணன் ஸ்டாலின் ஏத்துக்குறாரா முருகனை ஏற்றுக்கொண்டு விட்டோன்னு திரு ஸ்டாலின் சொன்னால் கூட உங்க உங்களுக்கு எல்லாம் வேலைலாம் போயிடும் சார் அவர் வர சொல்லுங்க நாங்க வேலைலாம் போயிடும் எங்களுக்கு வேலை என்ன நம்பி எல்லாம் ஒண்ணு கிடையாது எங்களுக்கு கடவுளுடைய வேலை இந்த கால மாற்றம் முருகனுடைய நோக்கி வருது பாருங்க பக்தி மாற்றம் இதுவே எங்களை போன்ற உழைப்பு நான் வெற்றியை பெருமையான நான் சொல்லிக்கிறேன் ஸ்டாலின் வரட்டும் முருகங்களுக்கு நான் கூட்டு போறணுங்க அவருக்கு பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுக்குறேன் மொட்டை மட்டும் போட சொல்ல மாட்டோம் அவர் ஏன்னா அவருக்கு முடி முக்கியமுங்க நாங்க மொட்டையடிச்சா வளர்ந்துரும் அவருக்கு அது பிரச்சனை அதனால அதை விட்டுருங்க அவர் நல்லா வரணும்னா முருகங்களுக்கு போய் பிராய சத்தம் தேடணும் எங்க கைலாச அதிபர் சொன்னாரு பாருங்க இதனால என் நாட்டுக்கு வரணும்னு சொன்னா மீனாட்சி மீனாட்சி இதனால வரைக்கும் நான் செய்த தப்புக்கு மன்னிச்சுக்கும் சொன்னார்ல அது மாதிரி எங்க முருகன் வந்து முருகா பள்ளியாண்டவா இதனால் வரைக்கும் நாங்க திமுக வந்து இந்துக்களுக்கு விரோதமா பேசிட்டோம் எங்க அப்பா என்னன்னமோ பேசிட்டாரு அதனால தெரிந்தும் தெரியாமலும் அறிந்து மறியாமலும் செய்த தகல குற்றம் குறைவு பிள்ளைகளை மன்னித்து பழனியாண்டவா நீயே காப்பாற்று நானும் கனவு கண்டுகிட்டு இருக்கேன் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி இவர் பழனியில் வந்து காவடி எடுத்தால் தான் எங்கள் ஆளுக்கு ஒரு யோகமே வரும் ஆனா யார் சொல்றதுக்கு ஆளு இல்ல சார் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொ இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்கு உங்களுக்கு யார் சார் பணம் தராங்க ஏன்னா ஸ்டாலின் தான் கொடுக்குறாரு ஸ்டாலின் வீரமணி கொடுக்குறாரு சுபவி கொடுக்குறாரு அதான் அவங்களே கொடுக்குறாங்க ஆமாம் அவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க பூரா சுவிஸ் பேங்க்லேருந்து சாதா பேங்க்ல கிடையாது இந்து மதத்தை அழிக்க வேண்டும் இந்து மதத்தை உடைக்க வேண்டும் இந்து மதத்தை அறுக்க வேண்டும் சொல்லி நினைக்கிறதுக்கு யார் காசு குடுக்குறா இந்துக்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை இப்ப திருமவுல இருந்து யாரு காசு குடுக்குறாளனத்தை அறுப்போங்கிறாரு இந்து மதத்தை ஒழிப்போங்கிறார் சுபவிக்கு யார் காசு குடுக்குறா வீரமணிக்கு யார் காசு குடுக்கறா யார் காசு குடுத்தா சொல்லுங்க அவங்கள்ட்ட கேளுங்களா நீங்க இப்படி எல்லாம் கண்டிப்பா தயவு செஞ்சு கேளுங்க மாறே இந்துக்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை திமுக எங்க எடுக்குது கையில எங்க எடுக்கலன்னு கேக்குற ஏதாவது ஒரு நாள் எடுத்து சொல்லுங்களா ராமன் வந்து குடியார சொன்னது யாரு சார் ஸ்டாலின் எங்க சொல்றாரு திமுக தினந்தோறும் கிராம சபை கூட்டம் போடுறாங்களா கிராம கூத்து சார் நீங்க என்ன சார் நான் என்ன சொல்றேன் ஒரு நேர்மையான அரசியலை செய்யறதுக்கு ஸ்டாலின் சார் தயார் இல்ல திமுகவை ஆதரிக்கிறோம் உங்களுக்கு பாசிட்டிவ் அப்ரோச் அதிமுக நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நீங்க மறைமுகமா அதிமுகவுக்கு விளம்பர ஏஜெண்டா வரைக்கும் அதான் அண்ணா இந்த கடம்பூர் ராஜு சொல்லிருக்கிறார் உங்கள் தொகுதி அப்படின்னா அவங்க தொகுதி இல்லைன்ட்டார் திமுகவோட தொகுதி கிடையாது உங்கள் தொகுதினா அதிமுக தொகுதின்ட்டார் இரநூறு நாறு அப்புறம் நூற்றி தொண்ணூறு நாறு அப்புறம் இரநூத்தி முப்பத்தி நாலு நாங்கள் தாங்கிறாரு அவர் கனவுன்றதுக்கு அவருக்கு அந்த ஒரு பாசிட்டிவாக கட்சியை கொண்டு போகிறதுக்கு என்ன வேணும் சொல்லலாம் ஆனால் கலை யதார்த்தம் என்பது திமுகவுக்கு சாதகமாக இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்கு மனம் கவர்ந்த பல நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறார் கொரோனா காலத்துல வந்து நிறைய நல்ல விஷயம் செய்து இருக்கிறார் எடப்பாடி ஐயா மீது வெறுப்புணர்ச்சி வந்து பெருசா ஒண்ணு இல்ல நிச்சயமாக இந்த திமுக இந்த தேர்தலில் சொல்றேன் திராவிட சுடுகாட்டுல புதைச்சவங்களுடைய வாரிசுகள் அரசியலுக்கு வர முடியாது முதலமைச்சர் ஆக முடியாது மாரினா இருக்கு பார்த்தீங்களா ஒரு பாத்தீங்களா என்னது எங்க காமராஜர் இடம் இல்லாங்க நல்ல வேலை இவங்களோட அங்க இடம் இல்ல பெருந்தலைவர் காமராஜர் காமராஜருடைய வாரிசுகள் சொன்னதெல்லாம் நீங்க படிச்சீங்க இல்ல காது விட்டு கேட்டீங்களா சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க இல்ல திராவிட சுடு அந்த திராவிட சுடு அந்த கடற்கரைன்னு சொல்லுங்க சார் மேல்லாம் கடற்கரை திராவிட சுடு அது திராவிட சுடு நான் என்ன கேக்குறேன் அங்க வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு புதைச்சிருக்காங்க ஐயா கருணாநிதிக்கு புதைச்சாச்சு

இந்த அம்மா அமைதி அன்பு வளர்ச்சின்னு சொன்னால் நீ என்னமோ பேசுகிறீங்க மரியாதை இல்லாமல் பேசுகிறார் சார் ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருந்தவர் முதலமைச்சர் நீ வா போன்னு பேசுகிறார் நாங்கள் போன்றவர்களை ஒரு இயக்கத்தை கட்டி அமைக்கிறோம் நாங்கள் பேசுகிறோம் ஆனால் ஒரு அரசாங்கத்தின் பதவியில் இருந்துட்டு ஒரு தெருச்சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு பொதுக்கூட்டங்களை பேசுகிறாரு ஆராசா போன்றவர்கள் ஒரு மாண்பு இல்லாமல் பேசுகிறாரு இவங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்க நாங்கள் அரசாங்கத்துக்கு வேண்டிக்கிறது எங்கள் ராஜராஜ சோழனுக்கு நினைவு கோயில் கட்ட வேண்டும் எங்கள் தமிழ் சமுதாயத்தின் அடையாளம் எப்படி குஜராத்தில் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வைத்து கௌரவித்தது அந்த அரசு மகாராஷ்டிரத்தில் வந்து வீர போற்றி போற்றிய அரசு எங்கள் தமிழ் மன்னர்களை இதுவரைக்கும் போற்றி பாதுகாக்கவில்லை அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்கவில்லை இதை கொடுங்க நான் கேட்கிறேன் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நீங்க நினைவிடங்களுக்கு திராவிட சுடுகாட்டுக்கு கோடிக்கடியா கொட்டி கொடுக்கும் அரசே எங்கள் மன்னவர்களுக்கு எங்க ராஜராஜ சோழனுக்கு நினைவிட கட்டி போடுன்னு நான் கேட்குறேன் ஆமா சீமான் சொல்றாரு என்னுடைய மூதாதியர் எங்களுடைய தமிழ் கடவுள் முருகன் தான் அப்படின்னு சொல்றாரு நீங்க இந்து கடவுள் முருகன் சொல்றீங்க அந்த டிஃப்ரெண்ட் அப்படின்னு சீமா வந்து யார் யார் சொல்றதை ஒத்துக்குவாங்க மக்கள் அங்க சொல்றதை ஒத்துக்குறாங்க தமிழ் கடவுள் என் முப்பாட்டை முருகன்றாரு முப்பாட்டுன்னு சொல்லட்டும் பெரும்பாட்டுன்னு சொல்லட்டும் என்ன வேணா சொல்லட்டும் ஆமா இக்கா கோடிக்கணக்கான பேர் வந்து காவடி எடுத்து பாதயாத்திரை வர்றாங்க சார் பழனிக்கு அவர் வந்து முப்பாட்டனுக்கு தான் சார் அவர் இயேசுநாதர் மாதிரி தான் இருப்பார் அந்த முருகன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணனுடைய அந்த முருகன் முப்பாட்ட முருகனுக்கு பெருவணக்கம் வச்சார் இப்படி பெருவணக்கு இப்படி இந்த வாட்டி தான் இப்படி

அவர்கள் வந்து முப்பாட்ட முருகன் சொல்லி தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் இந்து கடவுள் எல்லாம் ஒண்ணுதான் அவர் என்ன இந்துக்காரர் ஏங்க சார் இவங்க முருகனா தமிழ் கடவுளுங்கிறீங்க அவர் இந்து கடவுள் இல்லைங்கிறீங்க ஏசுனர் எல்லாரும் எந்த ஊருக்காரர் கடவுள் என்ன லாங்குவேஜ் கடவுள் அங்க வந்துடுறீங்க அடுத்து எல்லா லாங்குவேஜ் சொல்லுங்களேன் இல்ல அங்க வந்து சும்மாவே எங்களுக்கு புத்தாதுங்க சார் மொழி அரசியலுக்குள்ள எங்க கடவுளை நீங்க உள்ள இழுத்து விடுறீங்க தமிழ் கடவுளுங்கிறீங்க அப்புறம் இந்து இல்லைங்கிறீங்க இவர் இந்த மொழி பேசினாரா அந்த மொழி பேசினாரா உங்களுக்கு கரெக்டா அந்த ரெண்டு டோர் லாக் பண்ணிடுறீங்க ரெண்டு மதத்தை பத்தி பேசாத என்ன சார் பண்றது மொழி அரசியலுக்கு உண்டானதுதான் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு தமிழ் மொழிக்கு நிதியை கம்மியா ஒதுக்குறாங்க சமஸ்கிருதத்துக்கு அதிகமா ஒதுக்குறாங்க

எப்படியாவது திமுக ஆட்சி வந்து போகிறது அப்படின்ற பதட்டம் அதிகம் மேலோங்கி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் பிப்ரவரியில முப்பத்தி ஒண்ணு வரும் திமுக ஆட்சி வராது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ராமரவிக்குமார் சார் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடிபறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்